அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சாயல்குடி பங்கு இறை மக்களே, இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இந்த மழையிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூடாரத்தை அமைக்க இருக்கிறோம். எனவே அதுவே நமக்கு நல்ல ஒரு பொருத்தமான நாளாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த இனிய நாளில் நமது அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்காக மக்கள் அமர இந்த ஒரு திருப்பயணிகள் கூடாரத்தை நமக்காக அமைத்து கொடுக்கவும், இந்த அடிக்கல்லை நாட்டு வந்திருக்கக்கூடிய நமது சாயல்குடியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சஞ்சாரி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திருவாளர் ஜோலி அவர்களையும், அவருடைய துணைவியா ஷைனி நைனா அவருடைய குழந்தையையும் நமது சாயல்குடி பங்கு மக்கள் சார்பாக கரவொலி எழுப்பி இப்பொழுது திருவாளர் ஜோலி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஜோலி அவருடைய துணைவியார் ஷைனி அவர்களுக்கு நமது இல்ல தலைவி அன்டோனி அம்மாள் கொண்டாடி போகிறோம். விரைவிலே மணப்பெண்ணாக ஆற இருக்கின்ற குடும்ப தலைவியாக இருக்கின்ற அவருடைய மகள் நைனாவுக்கு அருட்சவரி வந்து கொண்டாடி போகிறோம். சாயல்குடி பேரூராட்சி சேர்மன் திருவாளர் மாரியப்பன் அவர்களுக்கு கொண்டாடி போட்டோம். சாயல்குடி பேரூராட்சி துணை சேர்மன் திருவாளர் எல்பிஜே பாக்கியராஜ் அவர்களுக்கு கொண்டாடி போட்டோம். தொழிலதிபர் வேம்பார் முத்தலை அவர்களுக்கு கொண்டாடி போட்டோம். இப்பொழுது நமது சாயல் நிறுவனத்தினுடைய இல்ல தலைவர் தந்தை ஆரோக்கியம் அவர்களுக்கு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இனிய மாலை பொழுதிலே அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் இந்த திருப்பயணிகள் கூடாரத்தை நாங்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறோம். எனவே திருவாளர் ஜோலி அவருடைய துணைவியார் ஷைனி நைனா இவர்களையும் இவரது குடும்பத்தாரையும் கடந்த ஆண்டுகளிலே நிறைவாக ஆசீர்வதித்ததைப் போல இன்னும் தொடர்ந்து இவர்களையும் இவருடைய தொழிலையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த கட்டுமான பணி நல்ல முறையிலே தொடங்கி நல்ல முறையிலே முடிக்க ஆண்டவர்தாமே அருளையும் ஆசீரையும் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன். அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூளைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி
இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீர்கள். எனவே அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவரது வழக்கை உயர்ந்து வழங்கியுள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களையும் குறிப்பிடுவேன். கட்டுவோர் புறக்கணித்த கண்ணே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. அக்காலத்தில் இயேசு கூறியது, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டி அறிவாளிக்க உண்டாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவைய வீட்டின் மேல் போதியும் அதை விழவில்லை. எனவும் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டி அறிவிளைக்க உண்டாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அதை வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. கிறிஸ்துவின் செய்தி. மன்றாடுவோமாக. இறைவா திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினீர். இதோ உன் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகின்றோம். இதனை ஆசீர்வதியும். திருச்சபை நாளும் வளர்ந்து இன்று எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டடம் உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்படுவதாக. இத்திருப்பயணிகள் கூடாரம் உருவாக உழைக்க உதவி செய்ய முன்வந்திருக்கக்கூடிய திருவால ஜோலி, திருமதி ஷைனி இவர்களுடைய மகளையும் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உமது ஆசியை இந்த குடும்பத்தின் மீது தயவாய் பொழிந்தருளும். இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இவர்களை காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, நல்ல ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நீங்கள் அன்றாடம் வரை இன்றைய எங்களுக்காக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நீங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய அருளும் ஆசீரும் நம் அனைவருக்கும் என்னாலும் கிடைக்க அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்த கட்டடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாபா
ராஜா வாங்க ஒரு மாதத்தில் போனோம் பண்ணி